ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபுச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ மக்களே வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கு வந்து வேறு மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், வந்தவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, வராதவங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட் வந்து சொல்லுவேன். ஸோ எவ்வளோத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இன்னொரு ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதாவது பெனிஃபிட் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதனால் தோன்றாதீங்க. அதாவது எனக்கு வந்து தோக்குறது அப்படிங்கிறது புதுசு இல்லை, அதே மாதிரி எழுந்திச்சு நிற்கிறதுக்கு வந்து புதுசு இல்லை அப்படிங்கிறத உனக்கு புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக இது ஒரு படி, ஓகேவா? ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கோங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஒரு நாள் வரும். ஸோ அந்த நாளுக்காண்டி நீங்கள் அது வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ தோன்றாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதை விட ஒரு பெஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போராடணும், ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ வருத்தத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற மனநிலையில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது திங்க் பண்ணணும். லைஃப்பில் நமக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கும். ஏபிஜி அப்துல் கலாமுக்கே பைலட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனவருக்கு ஆக முடியல, ஆனால் முப்படையினுடைய தளபதியாக மாறி இருக்காரு. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பில் இதை தாண்டி இன்னொன்று பெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காக உழைங்க. நன்றி, வணக்கம், டாடா பை.